Shanti. இன்றைய முரளையில் முக்கியமாக பாபா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் நண்பர்கள் அதனால் யாரையும் வெறுக்கக்கூடாது அனைவருக்கும் உதவியாளர்களாக ஆகணும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறார் மேலும் இன்று பாபா நீங்கள் ஆன்மீக மில்ட்ரியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு என்ன கட்டளை கிடைத்திருக்கு அதை நீங்கள் அமூலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதை பற்றி சொல்கிறார் அப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கட்டளை பேட் அணிந்து கொள்ளுங்க அப்படிங்கிறது இப்போ பேட் அணிந்து கொள்ளும்போது கேட்பாங்களாம் நீங்கள் யாரு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போது நீங்கள் சொல்லுங்க நாங்கள் முழு உலகத்தில் எரிந்துட்டுருக்கக்கூடிய காமத்தினுடைய அக்னியை அணைக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களாக இருக்கும் அப்போ இன்று முழு உலகமும் காமத்தினுடைய அக்னியில் எரிந்து கொண்டிருக்கு இப்போ அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் தூய்மையாக மாறுங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய படகானது கரை சேர்ந்துடும் சொல்லுங்கள் இந்த காரியத்தை தான் நாங்கள் செய்துட்ருக்கோன்னு நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு பாபா சொல்றார் மேலும் இன்று பாபா உங்களுடைய நினைவானது சகஜமான நினைவு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்றும் அமர வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தந்தையையும் எண்பத்தி நான்கு ஜென்மத்தையும் நினைவு செய்தால் போதுமானது நடக்கும் போதும் சுற்றும் போதும் இந்த நினைவை நீங்கள் செய்து கொண்டே இருக்க முடியும் அப்படிங்கிறதை சொல்கிறார் பாக்கி அடயோகிகள் வந்து கஷ்டப்பட்டு நினைவில் இருப்பாங்க ஒரு கால் மேலே கால் போட்டு அமருவாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி அமர வேண்டிய அவசியம் கிடையாது சகஜமாக நினைவை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிறத என்பதை பற்றி மேலும் இன்று பாபா யாராவது உங்களுக்கு ஏதாவது துக்கம் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார் யாராவது உங்ககிட்ட ஏதாவது விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுட்டு நீங்கள் உள்ளடக்கி கொள்ளுங்க அதை ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்டன்னு சொல்லி அதை பெரிய மாலையாக ஆக்காதீங்க உங்களுக்குள்ளார கருணை மனதோட உங்களுக்குள்ளார உள்ளடக்கிட்டு மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார் மேலும் அநேக விஷயங்களை பற்றி இன்று பாபா புரிய வைக்கிறாரு வாங்க முழு முரளையை பார்ப்போம் ஓம் சாந்தி முரளி டேட் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் முழு உலகத்திற்கும் உண்மையான நண்பர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு யாரோடும் விரோதம் ஏற்படக்கூடாது கேள்வி நீங்கள் ஆன்மீக இராணுவமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிற தந்தையின் எந்த டைரக்ஷனை அமுல்படுத்த வேண்டும் பதில் நீங்கள் பேட்ஜை எப்போது அணிந்திருக்க வேண்டும் இது என்ன நீங்கள் யார் என யாராவது கேட்டால் நாங்கள் முழு உலகிலும் பற்றி எரியும் காம நெருப்பை அணைக்கும் தீயணைப்பு வீரர்கள் என சொல்லுங்கள் இந்த நேரம் உலகம் முழுவதும் காம நெருப்பு பற்றி எரிகிறது இப்போது தூய்மையாகுங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் அப்போது படகு கரை சேரும் என அனைவருக்கும் செய்தியளிக்கிறோம் என சொல்லுங்கள் ஓம் சாந்தி மிக மிக இனிமையான குழந்தைகள் சகஜ நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள் சிலருக்கு கடினமாக இருக்கிறது நாம் டைட்டாக அல்லது ஸ்ட்ரிக்டாக அமர வேண்டுமா என பலர் குழப்பமடைகிறார்கள் அப்படி எந்த விஷயமும் கிடையாது என தந்தை சொல்கிறார் எப்படி வேண்டுமானாலும் அமருங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் இதில் சிரமப்பட எந்த விஷயமும் கிடையாது அந்த ஹடயோகிகள் அப்படி டைட்டாக அமர்கிறார்கள் கால் மீது கால் போட்டு அமர்கிறார்கள் இங்கே நீங்கள் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் என தந்தை சொல்கிறார் தந்தையையும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள் இதுவே சகஜ நினைவாக இருக்கிறது இது அமர்ந்தாலும் எழுந்தாலும் புத்தியில் இருக்க வேண்டும் இந்த சிறு குழந்தை அப்பாவின் அருகில் அமர்ந்திருப்பதை பாருங்கள் இதன் புத்தியில் தாய் தந்தையின் நினைவே இருக்கும் நீங்களும் குழந்தைகள்தானே தந்தையை நினைவு செய்வது மிக எளிது நாம் அப்பாவின் குழந்தைகள் தந்தையிடமிருந்தே ஆஸ்தி பெற வேண்டும் சரீர நிர்வாகத்திற்காக இல்லற விவகாரத்தில் இருங்கள் மற்றவர் நினைவை மட்டும் புத்தியிலிருந்து அகற்றிவிடுங்கள் ஒருவர் ஹனுமானை ஒருவர் மற்றவரை ஒருவர் சாதுவை என நினைத்து வந்தீர்கள் அந்த நினைவை விட்டுவிட வேண்டும் நினைவு செய்கிறார்கள் தானே பூஜை செய்ய பூஜாரிகள் கோவிலுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இங்கு எங்கும் போவதற்கு அவசியமில்லை தந்தையாகிய என் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சிவபாபா சொல்வதை யார் கிடைத்தாலும் சொல்லுங்கள் சிவபாபா நிராகாரராக இருக்கிறார் நிச்சயம் அவர் சாக்காரத்திற்கு அதாவது மனித உலகத்திற்கு வந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்கிறார் நான் பதீத்த பாவனராக இருக்கிறேன் இது சரியான வாக்கியம் தானே என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கிறார் நீங்கள் எல்லோரும் பதீத்தமாக அழுக்காக இருக்கிறீர்கள் இது பதீத்த தமோ பிரதான உலகமாக இருக்கிறது எனவே எந்த தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது என தந்தை சொல்கிறார் இது நல்ல விஷயம்தானே அவர் எந்த குருமார்களுக்கும் புகழ் பாடுவதில்லை என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும் என்று மட்டும் சொல்கிறார் இது யோக பலம் அல்லது யோக அக்னி எல்லையற்ற தந்தை உண்மையை சொல்கிறார்தானே கீதையின் பகவான் நிராகாரராக இருக்கிறார் கிருஷ்ணரின் விஷயம் கிடையாது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் வேறு வழியில்லை தந்தை சொல்கிறார் தூய்மையாகி சென்றால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள் இல்லை என்றால் குறைந்த பதவியே கிடைக்கும் நாங்கள் உங்களுக்கு தந்தையின் செய்தியை கொடுக்கிறோம் நான் சந்தேஷி செய்தி கொடுப்பவர் இதை புரிய வைப்பதில் எந்த சிரமமும் கிடையாது தாய்மார்களும் கல்புத்தியுடையவர்களும் கூனிகளும் உயர்ந்த பதவி பெற முடியும் நீங்கள் இங்கே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இல்லறத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரி அதற்காக இங்கே சென்டரில் இருப்பவர்கள் அதிகம் நினைவு செய்கிறார்கள் என்பது கிடையாது வெளியில் இருப்பவர்களும் அதிகமாக நினைவில் இருக்க முடியும் அதிக சேவை செய்ய முடியும் என அப்பா சொல்கிறார் இங்கும் தந்தையிடமிருந்து புத்துணர்வு பெற்று போகும்போது உள்ளே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இந்த சீச்சி உலகில் இன்னும் சில நாட்களே மீதம் இருக்கின்றன பிறகு கிருஷ்ணபுரிக்கு செல்வோம் கிருஷ்ணரின் கோயிலை சுகதாமம் என்று சொல்கிறார்கள் எனவே குழந்தைகளுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் எல்லையற்ற தந்தையினுடையவராக ஆகிவிட்டீர்கள் உங்களையே ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கியிருந்தேன் பாபா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் உங்களை சந்தித்திருந்தோம் மீண்டும் சந்திப்போம் என நீங்களும் சொல்கிறீர்கள் இப்போது தந்தையை நினைவு செய்வதால் மாயா மீது வெற்றி பெற வேண்டும் இப்போது இந்த துக்கதாமத்தில் இருக்கக்கூடாது சுகதாமத்திற்கு செல்வதற்கே நீங்கள் படுகிறீர்கள் அனைவரும் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு திரும்ப போக வேண்டும் புது உலகை ஸ்தாபனை செய்யவே நான் வந்திருக்கிறேன் மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன் என தந்தை சொல்கிறார் அனைவரையும் சரீரத்திலிருந்து விடுவித்து ஆத்மாக்களை அழைத்து செல்வேன் நாங்கள் சீக்கிரம் போக வேண்டும் என அனைவரும் சொல்கிறார்கள் இங்கே இருக்கவே கூடாது இது பழைய உலகம் பழைய சரீரம் நான் அனைவரையும் அழைத்து செல்வேன் யாரையும் விடமாட்டேன் என இப்போது தந்தை சொல்கிறார் ஹே பதீத்த பாவனரே வாருங்கள் என நீங்கள் அனைவரும் அழைத்தீர்கள் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் எனினும் அர்த்தம் எதையும் புரிந்திருக்கவில்லை பதீத்த பாவனர் என எவ்வளவு சத்தம் போட்டீர்கள் பிறகு ராகவ ராஜாராம் என்று சொன்னீர்கள் இப்போது சிவபாபா ராஜாவாக ஆவதே இல்லை ஆட்சி செய்வதே இல்லை அவரை ராஜாராம் என்று சொல்வது தவறாகிவிட்டது மாலையை உருட்டி ஜபிக்கும் போது ராம் ராம் என்று சொல்கிறார்கள் அதில் பகவானின் நினைவு வருகிறது பகவானாக இருப்பவர் சிவபாபா மனிதர்கள் அதிக பெயர்களை வைத்துவிட்டார்கள் கிருஷ்ணருக்கும் ஷியாம் சுந்தர் வைகுண்டநாதர் வெண்ணெய் திருடன் போன்ற பல பெயர்களை வைத்துவிட்டார்கள் இப்போது நீங்கள் கிருஷ்ணரை வெண்ணெய் திருடன் என்று சொல்வீர்களா முற்றிலும் கிடையாது பகவான் ஒரு நிராகாரர் மட்டுமே எந்த ஒரு தேகதாரியையும் பகவான் என்று சொல்ல முடியாது என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் சொல்ல முடியாது அப்படி இருக்க மனிதர்கள் தங்களை எப்படி பகவான் என சொல்ல முடியும் வைஜெயந்தி மாலை நூற்றி எட்டு நபருக்கு மட்டும் பாடப்படுகிறது சிவபாபா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார் அதற்கு அவர்கள் அதிபர்களாக இருக்கிறார்கள் லக்ஷ்மி நாராயணன் அதிபர்களாக இருக்கிறார்கள் நிச்சயம் அதற்கு முன்பாக அவர்கள் முயற்சி செய்திருப்பார்கள் அதை கலியுக கடைசி மற்றும் சத்தியுக ஆரம்பத்தின் சங்கமம் என்று சொல்லப்படுகிறது இது கல்பங்களின் சங்கமயுகம் மனிதர்கள் பிறகு ஒவ்வொரு யுகத்திலும் வருவதாக சொல்லிவிட்டார்கள் அவதாரம் என்ற பெயரையும் மறந்து அவரை கல்லிலும் மண்ணிலும் அணு அணுவிலும் இருப்பதாக சொல்லிவிட்டார்கள் நாடகம் எந்த விஷயம் கடந்து போகிறதோ அதை நாடகம் என்று சொல்கிறார்கள் யாருடனாவது சண்டை போட்டால் முடிந்துவிட்டது அதை பற்றி சிந்திக்கக்கூடாது ஒருவர் உங்களை பற்றி ஏதாவது கூட குறை சொன்னால் அதை மறந்து விடுங்கள் கல்ப முன்னரும் அப்படியே சொன்னார் அது நினைவில் இருப்பதால் எரிச்சல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த விஷயத்தை பற்றி ஒருபோதும் பேசவே கூடாது குழந்தைகள் நீங்கள் சேவை செய்ய வேண்டும் சேவையில் எந்த தடையும் ஏற்படக்கூடாது சேவையில் எந்த பலவீனமும் தெரியக்கூடாது சிவபாபாவின் சேவைதானே அதில் ஒருபோதும் சிறிதளவு கூட முடியாது என்று சொல்லக்கூடாது இல்லை என்றால் தனது பதவியை கெடுத்து கொள்வீர்கள் தந்தைக்கு உதவியாளர் ஆகியிருப்பதால் முழுமையாக உதவி செய்ய வேண்டும் தந்தையின் சேவை செய்வதில் கொஞ்சம் கூட ஏமாற்றக்கூடாது அனைவருக்கும் செய்தியை கொண்டு சேர்த்தே ஆக வேண்டும் மியூசியத்திற்கு அப்படி பெயர் வைக்க வேண்டும் அதை பார்த்து மனிதர்கள் தாமே உள்ளே நுழைந்து இது புது விஷயமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என தந்தை சொல்கிறார் மனிதர்கள் புதுமையை கண்டு உள்ளே நுழைகிறார்கள் இந்த காலத்தில் பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்க வெளிநாடுகளிலிருந்து வருகிறார்கள் இப்போது பழமையானது என்றால் பழையதிலும் பழையது அது பகவானே கற்றுத்தந்தது அதற்கு ஐயாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டன சத்யுக திரேத்தாயுகங்களில் யோகம் செய்வதே கிடையாது யார் கற்றுத்தந்தாரோ அவர் சென்றுவிட்டார் பிறகு ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு எப்போது வருகிறாரோ அப்போதே வந்து ராஜயுகத்தை கற்பிப்பார் பழையது என்றால் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு பகவான் கற்பித்திருந்தார் அதே பகவான் மீண்டும் சங்கமயுகத்தில்தான் வந்து ராஜயுகத்தை கற்பிப்பார் அதனால் தூய்மையாக முடியும் ராஜயுகத்தால் தூய்மையாக மாற முடியும் இந்த நேரம் தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றன தண்ணீரும் எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது பழைய உலகில் உபத்ரங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன சத்தியுகத்தில் உபத்ரத்தின் விஷயமே கிடையாது அங்கே இயற்கை தாசியாக இருக்கிறது இங்கே இயற்கை விரோதியாக மாறி துக்கத்தை கொடுக்கிறது இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யத்தில் துக்கத்தின் விஷயமே இருக்கவில்லை சத்தியுகம் இருந்தது இப்போது அது மீண்டும் ஸ்தாபனையாகிறது தந்தை பழைய ராஜயோகத்தை கற்பிக்கிறார் மீண்டும் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு கற்பிப்பார் யாருக்கு பாகம் இருக்கிறதோ அவரே நடிப்பார் எல்லையற்ற தந்தையும் பாகத்தை நடிக்கிறார் நான் இவருக்குள் பிரம்மாவிற்குள் பிரவேசமாகி ஸ்தாபனை செய்த பிறகு சென்று விடுகிறேன் என தந்தை சொல்கிறார் மரண ஓலத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் கேட்கும் பழைய உலகம் அழிந்து போய்விடும் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது அப்போது பழைய உலகம் இருக்கவில்லை இது ஐயாயிரம் வருடங்களின் விஷயம் லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமாக இருக்க முடியாது எனவே மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு இந்த சேவையில் ஈடுபடுங்கள் தனக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள் என தந்தை சொல்கிறார் கோபம் கொண்டு சேவையில் ஏமாற்றத்தை தரக்கூடாது இது ஈஸ்வரிய சேவை மாயாவின் புயல்கள் நிறைய வரும் இருந்தபோதும் தந்தையின் ஈஸ்வரிய சேவையில் ஏமாற்றத்தை தரக்கூடாது தந்தை சேவைக்காக அறிவுரைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அனைவருக்கும் உண்மையான நண்பர்கள் நீங்களே பிரம்மா குமார் குமாரிகள் நீங்கள் முழு உலகத்திற்கும் நண்பர்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் தந்தைக்கு உதவியாளர்களாக இருக்கிறீர்கள் நண்பர்களிடம் எந்த பகையும் இருக்கக்கூடாது எந்த விஷயம் வந்தாலும் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என சொல்லுங்கள் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் இல்லை என்றால் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் ரயிலில் நீங்கள் வரும்போது எந்த வேலையும் இருப்பதில்லை சேவை செய்ய நல்ல வாய்ப்பு இருக்கிறது பேஷ் மிக நல்ல பொருளாக இருக்கிறது ஒவ்வொருவரும் அதை அணிந்திருக்க வேண்டும் யாராவது நீங்கள் யார் என கேட்டால் நாங்கள் தீயணைப்பு வீரர்கள் என்று சொல்லுங்கள் உலகில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் இருக்கிறார்கள் அதுபோல இந்த நேரம் முழு உலகமும் காம நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறது இந்த காமம் என்ற மகா விரோதி மீது வெற்றி பெறுங்கள் என தந்தை சொல்கிறார் தந்தையை நினைவு செய்யுங்கள் தூய்மையாக ஆகுங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் அப்போது உங்கள் படகு கரை சேரும் இந்த பேட்ஜும் ஸ்ரீமத் படியே செய்யப்பட்டிருக்கிறது மிக குறைவான குழந்தைகளே பேட்ஜை வைத்து சேவை செய்கிறார்கள் தந்தை முரளிகளில் எவ்வளவு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு பிராமணரிடமும் இந்த பேட்ஜ் இருக்க வேண்டும் யார் கிடைத்தாலும் அவருக்கு இதை பற்றி புரிய வைக்க வேண்டும் இவர்தான் தந்தை இவரை நினைவு செய்ய வேண்டும் நாம் மனித உருவில் இருப்பவர்கள் இருப்பவருக்கு புகழ் பாடுவதில்லை நாம் மனித உருவில் இருப்பவருக்கு புகழ் பாடுவதில்லை அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு நிராகார தந்தை அவரை நினைவு செய்ய வேண்டும் நினைவு பலத்தால் உங்கள் பாவங்கள் அழியும் பிறகு கடைசி நினைவுபடி எதிர்காலம் அமையும் இருந்து விலகி விடுவீர்கள் பிறகு நீங்கள் விஷ்ணுபுரிக்கு வந்து விடுவீர்கள் இது எவ்வளவு பெரிய நற்செய்தி புத்தகங்களையும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் ஏழையாக இருந்தால் நாங்கள் இலவசமாக தருவோம் என்று சொல்லுங்கள் செல்வந்தர்கள் பைசா ஆக வேண்டும் ஏனென்றால் இதை அதிகமாக அச்சடிக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த பொருட்கள் அப்படிப்பட்டவை அதனால் நீங்கள் ஆண்டியிலிருந்து அரசனாக மாறிவிடுகிறீர்கள் இந்த ஞானத்தால் ஆண்டியிலிருந்து அரசனாக மாறிவிடுகிறீர்கள் விளக்கம் கிடைத்து கொண்டே இருக்கிறது எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உண்மையில் நீங்கள் ஆத்மாக்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என சொல்லுங்கள் இப்போது அழிவு முன்னால் நிற்கிறது இந்த உலகம் மாறப்போகிறது சிவபாபாவை நினைவு செய்தால் நீங்கள் விஷ்ணுபுரிக்கு வந்து விடுவீர்கள் இவர் உங்களுக்கு கோடிக்கணக்கில் கோடி கோடியாக பொருட்களை கொடுக்கிறார் பேட்ச் மீது புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை எவ்வளவு புரிய வைக்கிறார் எனினும் பேட்ச் இல்லை வெட்கம் வருகிறது எந்த பிராமணி பார்ட்டியை அழைத்து வருகிறாரோ அலுவலகம் முதலியவற்றிற்கு தனியாக போகிறாரோ அப்போது இந்த பேட்சை கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும் ஒருவருக்கு நீங்கள் இதை கொண்டு புரிய வைத்தால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் நாங்கள் ஒரு தந்தையை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம் அவரே அனைவருக்கும் சுகம் சாந்தியை கொடுப்பவர் அவரை நினைவு செய்யுங்கள் அழுக்கான ஆத்மாக்கள் போக முடியாது இப்போது இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் வழியில் சேவை செய்து கொண்டே வர வேண்டும் உங்கள் பெயர் பிரபலமாகும் ஒருவேளை வெட்கமாக இருந்தால் பேஜ் அணிந்து சேவை செய்வதில்லை என தந்தை புரிந்து கொள்கிறார் ஒன்று பேட்ச் பிறகு ஏணி படம் திருமூர்த்தி சக்கரம் மற்றும் மரத்தின் சித்திரமும் கூடவே இருக்க வேண்டும் நீங்கள் அமர்ந்து உங்களுக்குள் ஒருவர் பிறருக்கு புரிய வைத்தால் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இது என்ன என்று கேட்பார்கள் சிவபாபா இவர் மூலமாக புது உலகை படைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் தூய்மையாகுங்கள் என இப்போது தந்தை சொல்கிறார் அழுக்கானவர்கள் திரும்பி போக முடியாது இப்படி மிக இனிய விஷயங்களை சொல்ல வேண்டும் அப்போது எல்லோரும் சந்தோஷமாக கேட்பார்கள் எனினும் ஒருவருடைய புத்தியில் அமர்வதே இல்லை சென்டருக்கு வகுப்பிற்கு போகும்போதும் பேஜ்ஜை அணிந்திருக்க வேண்டும் இராணுவ வீரர்கள் இங்கே பேட்ஜ் அணிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்போதாவது வெட்கம் வருகிறதா என்ன நீங்களும் ஆன்மீக இராணுவமாக இருக்கிறீர்கள் தந்தை கட்டளை கொடுக்கும்போது அதை ஏன் நடைமுறைக்கு கொண்டு வர மறுக்கிறீர்கள் பேட்ஜ் அணிந்திருந்தால் நாம் சிவபாபாவின் குழந்தை என்று சிவபாபாவின் நினைவும் இருக்கும் நாளுக்கு நாள் சென்டர் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் யாராவது வந்து கொண்டே இருப்பார்கள் இந்த நகரில் உங்கள் கிளை இல்லை என்று சொல்வார்கள் தங்குவதற்கு வீடு போன்றவைகளை ஏற்பாடு செய்துவிட்டு அழைப்பு கொடுத்தால் நாங்கள் வந்து சேவை செய்ய தயார் என்று சொல்லுங்கள் தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கிறது சென்டர் திறக்க வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என குழந்தைகளுக்கே தந்தை சொல்வார் இவை எல்லாம் கடைகள் தானே குழந்தைகள் மூலமாக நடத்தி வருகிறார் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று ஒருபோதும் தங்களுக்குள் கோபம் கொண்டு சேவைக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டாம் தடை ரூபமாக வேண்டாம் தனது பலவீனத்தை காட்டக்கூடாது தந்தைக்கு முழுமையான உதவியாளராக மாற வேண்டும் இரண்டு எப்போதாவது ஒருவருடன் சண்டை போட்டிருந்தால் முடிந்துவிட்டது அதை பற்றி கவலைப்படக்கூடாது ஒருவர் கூட குறைய பேசினால் நீங்கள் அதை மறந்துவிட வேண்டும் கல்ப முன்னரும் இப்படி பேசினார் அந்த விஷயத்தை பிறகு ஒருபோதும் பேசவே இல்லை வரதானம் முடிந்து போன விஷயங்களை கருணை கொண்டு உள்ளடக்கும் சுப சிந்தனையாளர் ஆகுக முடிந்து போன விஷயங்களை கருணை கொண்டு உள்ளடக்கும் சுப சிந்தனையாளர் ஆகுக ஒருவேளை ஒருவருடைய பழைய பலவீன விஷயங்களை ஒருவர் சொன்னால் நீங்கள் அதை சுபபாவனையோடு ஒதுக்கிவிடுங்கள் வீண் சிந்தனை அல்லது பலவீன விஷயங்களை உங்களுக்குள் பரிமாறக்கூடாது முடிந்து போன விஷயங்களை கருணை உள்ளம் கொண்டு அடக்கிக் கொள்ளுங்கள் அடக்கிய பிறகு சுப அந்த ஆத்மாவிற்கு மனசேவை செய்து கொண்டே இருங்கள் அவர் சமஸ்கார வயப்பட்டு ஏதாவது தலைகீழாக சொன்னால் செய்தால் அல்லது பேசினால் அதை மாற்றிவிடுங்கள் ஒருவரிடமிருந்து இரண்டாம் அவருக்கு இரண்டாம் அவரிடமிருந்து மூன்றாம் அவர் என இது வீண் விஷயங்களின் மாலையாக மாறக்கூடாது இப்படி கவனம் கொடுப்பது என்றால் சுப சிந்தனையாளராக மாறுவதாகும் ஸ்லோகன் திருப்தி மணியாக மாறினால் பிரபுவிற்கு பிரியமானவராக உலகத்திற்கு பிரியமானவராக மற்றும் சுயத்திற்கு பிரியமானவராக மாறிவிடுவீர்கள் திருப்திமணியாக மாறினால் பிரபுவிற்கு பிரியமானவராக உலகத்திற்கு பிரியமானவராக மற்றும் சுயத்திற்கு பிரியமானவராக மாறிவிடுவீர்கள் ஓம் சாந்தி